ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் தாங்க. இந்த பேண்டமிக் டைமில் நம்மளால் கண்டிப்பாக வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் இந்த ஒரு டிஷ்ஷை மட்டும் நம்ம செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷை வச்சு கிட்டத்தட்ட 7 விதமான டிஷ் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப குவைக்காக செய்யக்கூடிய இந்த ஈஸியான டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு விதவிதமான கலரில் இருக்க கேப்சிகம் தேவைப்படுது. உங்களுக்கு கிட்ட சப்போஸ் விதவிதமான கலரில் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலரில் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே. ஸோ மொத்தமாக 3 கேப்சிகம், அதுக்கப்புறம் 1 வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 1 சின்ன இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, இது எல்லாமே நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகம் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இஞ்சியும் பூண்டையும் ஒரு உருளை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எந்த காரணத்துக்கொன்னும் இது பொடியாவோ இல்லை வந்து மிக்சியில் போட்டுறாதீங்க, டேஸ்ட் வந்து அற்ற மாறிடும். ஸோ இப்போது ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம், இன்னும் சுவை நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம நல்லா அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, பவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நம்ம ஆட் பண்ணுறோம். அதோட பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லாவே வந்து நம்ம இதை சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம். அது வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸோட கேரமலைசேஷனில் தான் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்னஸ் வந்து டிஷ்ஷில் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லாவே ப்ரௌன் கலரில் அனியனை மாற்றலாம். எனக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும் அப்படின்றதுனால ஓரளவுக்கு நான் வந்து நல்லாவே வதக்கி எடுத்துட்டேன். ஒரு 3 to 4 minutes மேலவே நான் சோட்டை பண்ணி எடுத்திருக்கேன். இதோட நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மையம் வந்து குழஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா சுருள சுருள இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நல்லா நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா சாட்டே ஆனவனே ஒரு மாதிரி கிரேவி பதத்துக்கு இது வருது. அப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க கேப்சிகம்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப இந்த பேண்டமிக் டைமில் நீங்கள் அதிகமான காய்கறிகள் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நார்மலாக எல்லார் வீட்லேயும் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்ன்றது ரெகுலராக இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கிடைக்கக்கூடிய காயில் எப்படி ஒரு இன்னோவேட்டிவாக நம்ம திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் பொடிக்கு ஒரு தனியான ஃப்ளேவர் இருக்கும். கேப்சிகம், பெப்பர் பொடி, பூண்டு இது மூணுமே வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் தான். ஸோ கண்டிப்பாக பெப்பர் பொடி மட்டும் இதில் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இப்போது கேப்சிகம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து மூடி போட்டு மூடக்கூடாது, பிகாஸ் அது வந்து ரொம்ப வேர்த்து நமக்கு ஒரு மாதிரி மஷி ஆகிடும். நமக்கு மஷியான கேப்சிகம் கிரேவி வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம பேஸ் கிரேவி, அதாவது நம்மளோட இந்த ஒரு டிஷ்ஷை வச்சு நம்ம மற்ற எல்லா டிஷ்ஷும் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறமேல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதை வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னா இன்னொரு முட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணவுடனே ஒரு தோசைக்கல்லில் நார்மலாக ஒரு ஆம்லெட் எப்படி போடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம். மேலே அப்புறம் நீங்கள் சீஸ் தூங்கினீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சீஸ் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சீஸோடையும் ட்ரை பண்ணலாம். நல்லா மூடி போட்டு எடுக்கிறப்போ பாருங்கள் சீஸ் நல்லா உருகி ஒரு செமி பீஸா மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இது இருக்கும். ஸ்பானிஷ் ஆம்லெட் அவ்வளோ எம்மியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பேலன்ஸ்லாம் நம்ம வடிச்சிட்டு இல்லை, மிக் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கிரேவி ஆல்ரெடி நான் விட்டு வச்சுருக்கேன். இதோட உப்பு போட்டு வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கிரேவிக்கு அளவாக தான் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ பாஸ்தா வேக வைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துட்டு அதையும் இந்த அளவுக்கு நல்லா கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ட்ரஸ்ட் மீ, பெஸ்ட் பாஸ்தா. இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம், வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி வேக வச்சு அரிசியும் சேர்த்துட்டா, ஐ மீன் ரைஸையும் சேர்த்துட்டிங்கன்னா கேப்சிகம் ரைஸ். இதை பிரெட்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டோஸ்ட் ரெடி. ஒரு ரோல் பண்ணி பண்ணிட்டிங்கன்னா, ஒரு சப்பாத்தி பண்ணிவிட்டு ரோல் பண்ணிட்டிங்கன்னா சிம்பிளான ரோலும் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்